சாமி தெரிஞ்சு போச்சு. சாமி நேர கல்பட்டுக்கு போய் அவர் இது கல்பட்டு தான் அந்த ஊரு. அவரை சீரலாக ஒரு முக்கியமான விஷயம், வள்ளலார் சபையில் வந்துட்டு வள்ளலாரில் தீபம் எரியும், அதை விட்டாக்க கண்டினியூஸாக அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது தைப்பூசத் திருவிழா, இதை தாண்டி இந்த கோயிலில் என்ன இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனதை நிகழ வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். தைப்பூச திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்காக கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு, ஆனால் நிறைய கடைகளை எடுத்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால கடைகள் எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் நான் காட்டலை. கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும், வந்திருக்கவங்க தெரியும், வராதவங்களுக்காக தான் இந்த பதிவு. தைப்பூச திருவிழாவுக்காக போட்ட எல்லா கட் அவுட்டு பேனரு எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய ஒரு கம்பளம் ஒன்று விரிச்சிருப்பாங்க. இது தைப்பூச திருவிழாவுக்காக போட்டது, இன்னும் அப்படியே தான் இருக்குது. எல்லா ஒரு கோயில்லையுமே இருக்கிற மாதிரி நம்ம வள்ளலார் கோயில்லையும் ஒரு குளம் இருக்குது. இதுதான் அந்த குளம், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வள்ளலார் அவர்களோட உண்மையான உன்னதமான சீடர் தான் கல்பட்டையா. இவரோட சன்னதியை முழுசாக பார்க்கலாம். வாங்க உள்ளே போவோம். இந்த போர்டு வந்துட்டு கோவிலில் என்னென்ன விஷயங்கள் என்னன்னைக்கு நடக்கும் அப்படின்ட்டு கோயில் சிறப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாட்கள் தான் இந்த நோட்டீஸ் போர்டு. கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக இது ஃப்ரெண்ட்லேயே வச்சுருப்பாங்க, பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. வள்ளலார் கோவில் அறிவிப்பு, கற்பூரம் மற்றும் நெய் விளக்கு ஏற்ற தடை செய்யப்பட்டுள்ளது, மீறினால் போலீஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க. ஓகேவா, பார்த்து. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு கல்பட்டையாவோட சீடர்கள். இவர் வள்ளலாருக்கு வந்துட்டு கல்பட்டையா சீடர், இவர் வந்துட்டு கல்பட்டையாவோட சீடர்கள் வந்துட்டு இந்த மூணு பேர். வெளியில் தான் இவங்க உயிர் பிரிஞ்ச காரணத்தினால இவங்கெல்லாம் இங்கே வச்சாச்சு. கல்பட்டையா திருப்புராயத்திலேருந்து தியானம் தான். அப்படியா? ஆமாம். தெரிஞ்சு போச்சு. சாமி நேர கல்பட்டுக்கு போய் அவர் இது கல்பட்டு தான் அந்த ஊரு. அவரை சீடராக ஓகே சீடராச்சு. நீ வந்துரு வடலூர் வந்துடும். அம்மா வடலூர் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க தர்மசாலை ஏற்படுத்துறாங்க. அந்த நேரம் வாங்கி தர்மசாலை ஏற்படுத்துறாங்க. இவரு கையால தான் ஆகாரம் கொடுக்க முடி செய்யறோம். அதே மாதிரி ஆகாரம் கொடுத்தும் சும்மா இருக்க மாட்டார். உடனே வந்து நேராக சின்ன மண்டபம் இருக்கு பாருங்க, அதில் உட்காந்து தவம் தான். சாப்பாடு கொடுப்பார், சாப்பாடு கொடுத்துட்டு தவம் தான். அதே மாதிரி ஒரு 36 வருஷம் ஓடுச்சு.
இவருக்கு தக்க சீடர் கிடைச்சாரு. அவர் எல்லா தவஞானிகளையும் பார்த்துட்டு ஒன்றும் மனசுக்கு திருப்தி இல்லாமல் கடைசியாக வடலூர் வராரு. வடலூர் வரும்போது கல்பட்டையா எல்லாருக்கும் காலையில் ஆகாரம் கொடுக்குறாங்க. ஆகாரம் கொடுத்துட்டு வந்து தியானத்தில் கொண்டுட்டார். சரிங்கய்யா, சரிங்க. அந்த ஐயா பார்த்தாரு, எல்லாரும் சும்மா தான் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க, இவர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து தியானம் பண்ணுறாரு, இவர் தான் நம்ம குருவாக எடுத்துக்கணும் அப்படின்னு இவர் அவரை குருவாக எடுத்துக்கிட்டாரு. அவரும் தக்க சீடர் தரான்னு பார்த்துட்டு சாலையில் வர்ற ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு நீ கொடுன்னு இவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு திரும்ப வந்து தியானத்தில் உட்காந்துட்டாருங்க. சரிங்க. 1902 தியானம்தான். சரிங்கய்யா, சரி. ஆமாம், அதில் இருந்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு 30 ஆண்டு காலம், அவர் 36 ஆண்டும், இவர் ஒரு 30 ஆண்டும். இவருக்கு சீடராக அவர் ஒரு ஐயா வந்தார். அவரால் ஒரு 6 ஆண்டு காலம் கொடுக்க முடிஞ்சது. இவங்க 3 பேரும் 72 வருஷம் சாலையை வர ஏழைகளுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. ஒரு ஐயா கூட நடுப்புற இருக்க ஐயா கூட மழை எல்லாருக்கும் உதவியாக இருந்த காரணத்தினால தொண்டு இருந்த காலத்தினால் அவரையும் அங்கே வச்சாச்சு. சரிங்கய்யா. இவங்க 3 பேருக்கும் உயிர் பிரிஞ்சு போனதுனால அங்கே வச்சாச்சு. அவர் ஐயா தியானம் பண்ணுறதுனால உள்ளே இருக்கார். சரிங்கய்யா. அந்த தாத்தா சொன்ன கதையில் வந்தது தான் இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் கோயிலை பற்றி. கோயிலோட முக்கியமான இடத்துங்களில் இந்த போர்டு கண்டிப்பாக இருக்கும். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லா மாடலேஷன்லேயும் சொல்லியிருப்பாங்க. கல்பட்டு ஐயாவோட திருக்கோவில் இது தான். நான் வீடியோ ஃபஸ்ட்டில் சொன்ன இடம் தான் இந்த இடம். நம்ம கல்பட்டு ஐயா சன்னதிக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த மடம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி பாட்டிங்க தாத்தாங்க இவங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக வாலண்டியர்ஸ் வந்துட்டு கோயிலில் எதிர்பார்க்குறாங்க. இஷ்டம் இருக்கிறவங்க ஒரு கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி இந்த கோவிலுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுங்க. இந்த இடம் வந்துட்டு பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளியாக நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்க, ஒரு 80-90 வயசில் பார்த்துருப்போம். 90க்கு மேலே இருக்கவங்களாம் இந்த ஆசிரமத்தில் இருக்காங்க. அதாவது இந்த வள்ளலார் கோவிலில் இருக்காங்க. மனதை அந்த இது சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி மனது நெகிழ்ந்துருச்சு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு இதில் தான் நான் இப்போ இருக்கேன். என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஏன்னா அவ்வளோ விஷயம் நான் உள்ளே பார்த்துட்டு வந்தேன். இடத்துல ஒரு விஷயத்த நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம வந்துட்டு காசு பணம் கொடுத்து ஒரு பொருளோ ஒரு பண உதவியோ ஒரு பொருள் உதவியோ பண்ணுறதை விட இங்கே சர்வீஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஏன்னா வயசானவங்க இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, தாத்தா பாட்டி சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆசிரமத்தில் உள்ள. முக்கியமான விஷயம் வாலண்டியர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அவங்க காலைல எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்கள கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். அதுக்கு வந்துட்டு ஆளுங்க வச்சாக்க செட் ஆகாது. அதனால் வாலண்டியர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். எதனால் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. வாலண்டியர்ஸ் இவங்க எதிர்பார்க்குறாங்க. சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க, இன்றைக்கி காலைல டிஃபன் வந்துட்டு வெண்பொங்கலும் சாம்பாரும் சொன்னாங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது.
வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா, இல்லை ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா, இல்லை இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஏன்னா நார்மலாக நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப மட்டகரமாக இருக்கும். கேட்டால் இதுதான் பொங்கல், இதுதான் பூரின்னு நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. வள்ளலார் சபையில் காலை மாலை இரவு மூணு வேளையும் நம்மளுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக தான் நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அணையா அடுப்பு. இந்த அடுப்பு வந்துட்டு 1867 ஆரம்பித்த அடுப்பு, இன்னும் அணையாமல் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மூணு வேளை சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வள்ளலார் சபையில் நான் இன்றைக்கி காலை சாப்பாடு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு வெண்பொங்கல் வச்சுருக்காங்க, சாம்பார். எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்குன்னு பார்க்குறேன். சாப்பிடும்போதே பேசினேன், ஆனால் அதில் சரியாக கேட்கல, அதனால தான் இப்படி நான் தனியாக ஆடியோ போடுறேன். சாப்பாடு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த பருப்பு பாசிப்பருப்பில் தான் சாம்பார் வச்சுருந்தாங்க. வெண்பொங்கலில் அவ்வளோ மிளகு கிடந்துச்சி, நல்லா இருந்துச்சு. சாப்பாடு சொல்லணும்னா அந்த பருப்பு எடுத்து காமிப்பேன் பாருங்களேன். சாம்பாரில் இருக்கிற பருப்பு அவ்வளோ குழஞ்சி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த பருப்பு ஒன்று ரெண்டு தான் தெரிஞ்சுது, ஃபுல்லாகவே தெரியல. டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. நம்ம ஒரு இது வந்துட்டு இலவச சாப்பாடுன்னே நம்ம சொல்லவே முடியாது. காசு கொடுத்து வாங்கினா கூட, ஹோட்டலில் காசு கொடுத்து வாங்கினா கூட சர்வீஸ் பண்ணுறது கூட ஆளுங்க கிடையாது. கோயிலில் அந்தளவுக்கு சர்வீஸும் பண்ணுறாங்க, சாப்பாடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அன்னதான மாதிரியே தெரியலை, ஏதோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சத்திய திருமலை சாலைக்கு 400,00,000 ரூபாய் அரசு மானியம் வழங்கியது மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அம்மையார். இந்த திருமால் சாலை எப்போ கட்டினாங்கன்னா தேதி 24/5/1993. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க. சூப்பரில் ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா அம்மா செஞ்ச நல்லது அவங்க போனதுக்கப்புறமும் இன்னும் அலையாமல் இருக்குன்றதான் இது. ஓகே, காலை சாப்பாடு முடிஞ்சு அப்படியே பொங்கல் சாப்பிட்டு அந்த மத மதப்புலையே அப்படியே சுற்றி கோயில் போய் பார்த்துருவோமா? வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலில் ஒரு முக்கியமான விஷயம், உள்ள வெளியே எங்கேயா இருக்கட்டும் இத்தனை பேர் வந்து போகிறாங்க, கோயில் அவ்வளோ சுத்தமாக இருக்குது, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க கோயிலில். இந்த பேனர் கோயிலுக்கு வெளில இருக்கும். கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செண்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்றதை இந்த பேனரில் வெளியிலேயே உங்களுக்கு காமிச்சிருப்போம். இங்கே வழிபடும் நேரம் போட்டிருக்காங்க, அதாவது காலை 11:30 12 வரை, இரவு வந்துட்டு 7:30 8 வரை. இப்போ நாங்கள் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம், 10 தான் ஆகுது. சரி, வழிபாடை பார்த்துட்டு உங்களுக்கு ஜோதியை காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கோயிலோட கதவு இது தான், கோயிலோட உள்ளார. நான் ஜோதியை எடுக்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் வீடியோக்காக பர்மிஷன் இங்கே அலோடு தான் கோவிலில். யாரும் ஜோதியை பார்த்தீங்களா? நான் கண்ணால் பார்த்தேன். எல்லோரும் வந்து பாருங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க, வள்ளலார் அவர்களை கும்பிடுங்க. இங்கே வந்துட்டு பிரசாதம் தராங்க, எப்படின்னாக்கா வெள்ளம், வெள்ளத்தை வந்து நுணுக்கி தராங்க.
பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போது இப்போ நம்ம மதியான சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளோ பேர் அங்கே வராங்க போகிறாங்கன்றத பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த கோயிலிருந்து நாங்கள் கிளம்புறோம். வாங்க போகலாம். வள்ளலார் கோயிலில் வந்துட்டு உள்ளே ஒரு கிணறு இருக்குது, நல்லா ஆழமாக இருக்குது கிணறு. அதாவது இந்த பெரிய கியூ அந்த கடைசி வரைக்கும் இங்கே நிற்கிது. வாங்க கியூவை பார்ப்போம். நம்ம லாஸ்ட்டாக தான் இப்போ நிற்க போகிறோம். உள்ளே போக முடியுதா என்னன்னே தெரில. அதனால் எல்லோருமே உட்காந்துருக்காங்க. அதாவது வயசானவங்க இந்த கோயிலே இருக்கவங்க வந்துட்டு உட்காந்துருக்காங்க. வெளியில் இருந்து வரவங்க மதியான சாப்பாடுக்காக வந்து நிற்கிறாங்க. அப்புறம் இந்த ஊர் பக்கத்தில் இருக்கவங்களும் வராங்க. ஸ்கூல் பசங்களாம் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. தெரியுமான்னு தெரியல கரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன். லைன் கியூ எப்படின்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே இங்கே வந்து இதில் ரொட்டேட் ஆகி மறுபடி அந்த சாப்பிட்ற இடத்துக்கு போகுது. காவல்துறை முக்கிய அறிவிப்பு, திருடர்கள் ஜாக்கிரதை. ஓகே, நாங்கள் உள்ள கியூவுக்கு இன்னும் போகலை, கொஞ்சம் கூட்டம் குறையட்டோன்னு பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் வந்தது வந்துட்டு உள்ளே சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் அப்படின்றத வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கடைசியாக தான் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா கியூ நின்றுக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரி வாங்க உள்ளே போகலாம். சாப்பிட்றதுக்கு முதல்ல யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா அந்த கோயிலில் வேலை செய்கிற தர்மகர்த்தா அந்த மாதிரி மேல் அதிகாரிங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுற்றி பார்க்க வந்த அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்க, இவங்க எல்லாருமே மதியான சாப்பாடுக்காக உட்காந்துருக்காங்க. சாப்பிட்றவங்கள எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் சாப்பிடும்போது உள்ளே நிறைய பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் கேமராவோட. அதனால் வெளியில் உடனே நாங்கள் வந்துட்டோம். எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிவாங்க. சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் எல்லோரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கேட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்கல்ல இவங்க எல்லோரும், இன்னொரு 1 ஹவரில் வந்துடுவாங்க. இருந்தா 1 நிமிஷம்னா கேட்டுக்கு எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க சில்ட்ரன்ஸ்னால் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. சாப்பாடு வந்துட்டு வேற லெவலில் இருக்குது. சாம்பார், அதாவது கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட்டு இதெல்லாம் போட்ட சாம்பார், போஸ் பொரியல், போஸ் பொரியல் பக்கத்தில் தான் போஸ் பொரியல்னா அந்த ஒரு வாசனை வந்துட்டு தெரியல, போஸோட வாசனை தெரியல, நல்லாயிருக்கு. இது வந்துட்டு கர்ணக்கிழங்கு சொல்லுவாங்கள, பெரிய பெரிய கிழங்கு, அந்த கிழங்குல பண்ண கூட்டு சாப்பாடு நல்லா இருக்கு. பசி இது நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். வள்ளலார் கோயிலில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, வெளியில் வந்துட்டோம். இன்றைக்கி சாப்பாடு சொல்லப்போனால் சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக ஹோட்டல் சைடில் போயிட்டு நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பாடோட இந்த சாப்பாடு எவ்வளவோ மேல். ஒரு 2 வகை, 1 வகை கூட்டு, 1 பொரியல், சாம்பார், ரசம், மோர், அப்புறம் வேறு நாடாக இருந்துச்சு, பாயாசம், அப்பளம். இதை விட என்ன வேணும்?
ரைஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா பரிமாறுறாங்க. டக்கு டக்குன்னு நான் ஒரே ஒரு விஷயந்தான், வள்ளலார் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே எந்திரிச்சிருங்க. வெயிட் பண்ணி நின்று பேசி ருசித்து ரசித்து சாப்பிட்டுருக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் சாப்பிட வேண்டியவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் சீக்கிரமாக எல்லோரும் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க. வள்ளலார் சபையில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, வந்த வேலை முடிஞ்சு வந்தோம், சாமியை பார்த்தோம், சாப்பிட்டோம், காலை சாப்பாடு மதியான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. கிளம்ப வேண்டியதான், நானும் ஃப்ரெண்டு கிளம்புறோம், நெய்வேலி போயிட்டுருக்கோம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் சொல்கிறேன் சார்.